நீட் விவகாரத்தில் தங்களுடைய இயலாமையை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் ஒப்புக்கொண்டு தமிழக மாணவ செல்வங்களிடமும் பெற்றோர்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என விடியாரசின் முதலமைச்சரையும் அவரது மகனையும் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப தற்போது நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சியில் நாள்தோறும் சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு என்ற ஒன்றை வைத்து பலரின் உயிரோடு விளையாடி வரும் இந்த நிர்வாக திறமையற்ற ஆட்சியாளர்கள் இன்னும் எத்தனை காலம்தான் தமிழக மக்களை ஏமாற்றப் போகிறார்கள் என்பது புரியாத புதிராக இருப்பதாக தெரிவித்துள்ள கழக இடைக்கால பொதுச் செயலாளர் ஆட்சிக்கு வந்ததும் ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று தற்போதைய முதலமைச்சரும் அவருடைய அருந்தவ புதல்வரும் சட்டமன்ற தேர்தலின் போது மேடைதோறும் கொட்டி முழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 20 மாத கால இந்த விடிய ஆட்சியில் நீட் தேர்வை ஒழிக்க எந்த ஒரு உருப்படியான நடவடிக்கையும் எடுக்காமல் அரைத்த மாவையே சட்ட முன்வடிவு என்ற பெயரால் அரைத்து கொண்டிருக்கும் இந்த விடிய அரசு உச்சநீதிமன்றத்தில் அம்மா அரசால் தொடரப்பட்ட நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கை தாமதப்படுத்தாமல் விரைந்து நடத்தி தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கியிருக்க முடியும் எனவும் நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தை எதிர்த்து தனது தலைமையிலான அம்மாவின் அரசால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகியும் அந்த வழக்கை நடத்த எவ்வித முயற்சியையும் விடியா திமுக அரசு எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் விடியா திமுக அரசு வாய்தா கேட்டதால் விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள கழக இடைக்கால பொதுச் செயலாளர் ஜனவரி 3ஆம் தேதி விசாரணையின் போது விடியா திமுக அரசு வாய்தா கோரிய நிலையில் உச்சநீதிமன்றம் அதனை ஏற்காமல் குட்டு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் எடுக்கும் நடவடிக்கை பற்றி நீதிமன்றத்திற்கு கவலை இல்லை எனவும் இந்த வழக்கை உடனடியாக முடிக்கும் வழிவகைகளை பாருங்கள் என உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ள கருத்துக்களை மேற்கோள் காட்டியுள்ள கழக இடைக்கால பொதுச் செயலாளர் நீட் தேர்வை ரத்து செய்யும் சூட்சமம் தங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என பொய் உரைத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு அம்மாவின் அரசு தொடர்ந்து நீட் வழக்கை தக்க வழக்கறிஞர்களை நியமித்து திறம்பட நடத்தாமல் நாடகம் நடத்துவது கடும் கண்டனங்களுக்கு உரியதென தெரிவித்துள்ளார். தங்களுடைய இயலாமையை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் ஒப்புக்கொண்டு தமிழக மாணவ செல்வங்களிடமும் பெற்றோர்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விடியா அரசின் முதலமைச்சரையும் அவரது மகனையும் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.